1947 ஆண்டு செங்கோல் வழங்கப்பட்டபோது மவுண்ட்பேட்டனுடன் புகைப்படம் எடுக்கப்படாதது குறித்து செய்திகள் வெளியான நிலையில் திருவாவடுதுறை ஆதீனம் அதற்கு விளக்கமளித்துள்ளார். பார்க்கலாம். இந்த காலத்திலிருந்து இன்று காலம் வரையும் ஒரு முதல்வர் பார்க்க சென்றாலும் சரி, பிரதமரை பார்க்க சென்றாலும் சரி, அந்த புகைப்படம் அந்த கேமராவெல்லாம் எடுத்து செல்லக்கூடாது என்பது நம்ம இன்று வரையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதுபடியே தான் நம்ம கடைபிடிக்கிறோம். அது புகைப்படம் இல்லை என்று சொல்லி அது தவறாக சில செய்திகள் போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வருந்தக்கத்தக்க ஒரு செய்தியாகும். குழந்தை நல்லா ஹெல்த்தியா இருக்கான் சுகன்யா. இனி நீ 6 மாசம் கழிச்சு ரிவ்யூக்கு கூட்டிட்டு வந்தா போதும். இருமா கேக்குறமா, கொஞ்சம் பரவாயில்லமா. அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி என்ன வாக்குவாதம்? அது கிரை போட்டர் பத்தி தான். அந்த நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல. என்னது? அதான் அந்த ஆன்லைன் நியூஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல. ஓ, அதா? தட்ஸ் நாட் நியூஸ், அது ஃபேக் நியூஸ். நவ் ஐ அம் டிசப்பாயிண்டட். உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்க இன்டர்நெட்ல வர எல்லாத்தையும் நம்பலாமா? ஏன் டாக்டர்? லிசன், அதுல ஒரு துளி கூட உண்மை இல்ல. ஒரு மருந்தா கிரைப் வாட்டரை உலகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் 170 இயர்ஸ்க்கும் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்கவா? ஆமா, அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ், சிங்கப்பூர், இத்தாலி மாதிரி உலகம் முழுக்க இருக்கிற வளர்ந்த நாடுகளை சேர்ந்த தாய்மார்கள் கூட இத வாங்கி யூஸ் பண்றாங்க. அமெரிக்காலயுமா? லுக், கிரைப் வாட்டர் ஓவர் த கவுண்டர் விக்கிற ஒரு சேஃபான மருந்து. எவ்வளவு சேஃப்னா, அத வாங்க டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஆயுர்வேதிக், ஆல்கஹால் சுத்தமா கிடையாது. அப்புறம் இதோட ஃபார்முலேஷன் அப்ரூவ் பண்ணப்பட்டது. கவர்மெண்ட் அப்ரூவ்டா? கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம இத விக்க முடியுமா? ஆஃப் கோர்ஸ், எல்லா பாட்டில்ட் மெடிசன்ஸ் மாதிரியும் கிரைப் வாட்டர்லயும் பிரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். அது மருந்து பாழாகாம இருக்கு, உன் குழந்தையோட ஹெல்த்தை பாழாக்காம இருக்கு. அது மட்டும் இல்ல, கிரைப் வாட்டரை தலைமுறை தலைமுறையா தாய்மார்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா குழந்தையும் பெர்ஃபெக்ட்லி ஹெல்த்தியா வளர்ந்துருக்காங்க. கேட்டியா? கன்வின்ஸ் ஆனியா? நான் சொன்னேன்ல டாக்டர், குழந்தையா இருக்கிறச்ச நானும் கிரைப் வாட்டர் குடிச்சிருக்கேன். ஏன், இவளும் தான் குடிச்சிருக்கா? அட, இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கப்ப நானும் குடிச்சிருக்கேன். தேங்க்யூ டாக்டர்.